தன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் முதலாம் நாள் பிரதமை திதி இன்று நள்ளிரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு எதையும் செய்யக்கூடிய உன்னதமான தாராபலம் மிகுந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் இனிய நாளாக அமையும் அதைப்போலவே அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து ஒரு அறிமுகத்தை செய்து அதன் மூலமான வெற்றிகள் தன லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான கார்த்திகை மாத பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நிலை மாதமாகவே இதை சொல்லலாங்க சூரியன் அஞ்சுக்குடியவர் இப்போது எட்டில் மறைகிறாரே கார்த்திகை மாதத்தில் ஏதாவது பிள்ளைகளால் விரயங்கள் வேதனைகள் வந்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் எட்டில் மறைஞ்சாலும் கூட அவர் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா அருமையாக குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆக கிரகங்கள் மெரும் மிக பெரும்பாலான அமைப்புகள் இன்றைக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் தான் ராசிக்காரர்களுக்கு இருக்குது இன்னொன்று இதில் என்ன ஒன்று சொல்லணும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சத்திலேயே இருக்கிறார் இதான் ரெண்டு மாதங்களுக்கு உங்களுக்கு நீச்ச நிலைமையில் தான் அவர் இருப்பார் ஆயினும் ராசி மற்ற கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன ராசியின் நட்பு கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சூரியன் சந்திரன் மூவரும் நல்ல நிலைகளில் அவ்வப்போது இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் மிக பெரும்பாலான நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே கொடுக்குதுங்க ஆறாம் அதிபதியும் இன்றைக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு குருவின் பார்வையில் இருக்கிறார் இதைத்தான் கொஞ்சம் விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் சில நேரங்களில் சொல்றோம் அப்போ கார்த்திகை மாதத்தில் என்ன நடக்கும் வியாபாரம் தொழில் போன்றவைகள் நல்லா இருக்கும் வேலையில் ஒரு மாற்றங்கள் இருக்கும் சில பேருக்கு வேலையே போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் கூட கவலைப்பட வேண்டாம் அதை விட நல்ல வேலைகள் உடனடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல சம்பள உயர்வு முன்னிருந்த பதவியை விட நல்ல பதவி போன்ற அமைப்புகள் தான் இப்போது ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கின்றதுனால கார்த்திகை மாதத்தில் நடக்கும் அதனால் பெரிய கொடுமைகள் கடுமைகள் கெடு கெடுபலன்கள் எதுவும் கண்டிப்பாக இல்லாத ஒரு சுபிட்சமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறார் குடும்பம் போன்ற அமைப்புகள் ஒரு நிம்மதியான அமைப்புகளாக இருக்கிறது இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு அதாவது இந்த மாதமே கல்யாணம் நடக்கதான்னு சொல்லிட்டால் கூட ஒரு நிச்சயார்த்தார்த்தம் போன்ற பெண் பார்த்தல் போன்ற மாப்பிள்ளை பார்த்தல் போன்ற ஒரு சுப நிகழ்வுகள் இந்த மாதத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தின் இறுதியிலேயே அல்லது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் நிறைவாக நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க பதினோராம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த பதினோராம் இடத்துல இருக்கிற சனி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு நாற்பது ஐம்பது வயது தாண்டினவர்களுக்கு நோய் போன்ற அமைப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இந்த பதினோராம் இடத்து சனி தான் முப்பது வருடங்களுக்கு ஒருமுறை மட்டும்தான் அந்த பதினோராம் இடத்து சனி வருவார் அவர் இன்றைக்கு அவர் அபூர்வமாக நல்ல நிலைமையில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறார் ஆகவே கார்த்திகை மாதத்தில் பெரிய அளவில் கடனை பற்றிய கவலை நோயை பற்றிய கவலை என்பது மேசராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற வகையில் கண்டிப்பாக இருக்காது என்ன இருந்தாலும் கடன் இல்லாமல் இந்த காலத்தில் வாழ்க்கையை நகர்த்தவே முடியலையே ஒரு வீட்டுக்கடன் ஒரு வாகன கடன் அல்லது ஏதேனும் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு கடன் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குத்தானே செய்து கடனுக்கு ஒழுங்காக வட்டி கட்டக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் நிறைவாகவே இருக்கும் ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் பெண்களுக்கு கூட அப்படிலாம் ஒரு பெரிய மன அழுத்தங்கள் பெண்களுக்கு என்ன ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் இந்திய பெண்கள் மிகவும் சுயநலமானவர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத நம்முடைய மேசராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல ஒரு மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு இளைஞர்களுக்கும் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் ஆகவே அவரவருடைய எண்ணம் பலிக்கக்கூடிய மாற்றங்களை தரக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த கார்த்திகை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரத்தில் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க அந்த கார்த்திகை மாதம் நான்காம் அதிபதி சூரியன் இன்றைக்கு ஏழாம் இடத்திற்கு மாறுகிறார் ஆனால் ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஏழாம் இடத்தில் அவர் குருவின் பார்வையில் அந்த மாதம் முழுக்க அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் சிவராஜ யோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு கேந்திரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பினாலேயும் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பினாலையும் இப்போது ரிஷவராசிக்காரர்களுக்கு இருக்குது ஐயா இந்த யோகம் ஏதாவது ஒரு நல்ல பலன்களை செய்யுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அதற்கான முன்முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் ஏதாவது தேர்வு இருந்தால் நல்ல அமைப்புகள் ஏற்கனவே பெண்டிங் இருந்தால் அந்த வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கல ஆர்டர் வந்தும் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியல ஒரு கோர்ட்டு கேஸ் ஆகி போச்சு அல்லது ஒரு தடையாகி போச்சு இந்த மாதிரியான அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது நல்லா நல்லாயிருக்கும் இது இளையவர்களுக்கு அரசு வேலைன்னு சொல்லிட்டோம் அதே நேரம் பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஏதாவது அனுமதிகள் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பட்டா வாங்கினோம் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் அல்லது இந்த சம்பந்தப்பட்ட அமைப்பில் ஒரு பெர்மிஷனுக்காக ஒரு லைசன்ஸுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிக நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன ராசிநாதனே வலுவாக இருக்கிறார் ராசிலேயும் ஒரு சுபகிரகம் குரு பகவான் வலுத்துருக்கிறாரு கார்த்திகை மாதம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்காது அதிலும் குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு சுக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு தான் ஒரு நேர்மையான நல்ல விதமான நட்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வந்துடுது இல்லையா அந்த காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி பெண்ணையும் ஆணையும் பிரித்து வைத்ததற்கு போக இன்றைக்கு பார்த்திங்கன்னா தொழில் கூடங்களில் வேலை செய்கிற இடங்களில் சரிக்கு சரியாக பெண்ணும் ஆணும் சரிசம நிகராக பழகி வரக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு தூய்மையான நல்ல காதலை போலவே நல்ல நட்புகளும் இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் உருவாகுது இல்லையா நல்லா கேளியும் கெண்டலும்பாக ஒரு உயர்வான நல்ல அமைப்பில் நல்ல மனப்பான்மையில் உள்ளுக்குள்ளே வேறு எந்த விதமான கள்ள எண்ணமும் இன்றி ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல நிறைவான நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கார பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இப்போது கண்டிப்பாக கிடைக்குங்க இவர் பரவாயில்லைங்க இவர் நல்ல நண்பராக இருக்கிறார் இவர் மூலமான நல்லவைகள் நடக்குது என்பது போன்ற ஒரு ஆணையோ பெண்ணையோ குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு குடும்பத்தில் அறிமுகம் பண்ணக்கூடிய அளவிற்கு சிறப்பு நட்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல இன்றைக்கு நான்காம் அதிபதி இருக்கிறார் இல்லையா ஏழாம் இடம் வலுவாக இருக்கிறது அதே போலவே திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏதாவது அதற்கான முன்முயற்சி வாழ்க்கை துணைவர் இவர் தான் என்பதை அப்படியே வழிநடத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது என்கின்ற அமை அமைப்பு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக வராதுங்க அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும் ராகுக்கேது பயிற்சியாக இருக்கட்டும் எல்லா பயிற்சிகளும் ஒரு சாதகமான தன்மைகளை தான் கண்டிப்பாக கொடுக்குது அதற்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய விதத்தில் கார்த்திகை மாதம் நிறைவாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு போல இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சிறந்த நண்பரான சூரியன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் பொ பொதுவாகவே பார்த்திங்கன்னா மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் நல்ல யோகத்தை செய்வாங்க இதில் கூடுதலாக ஏழாம் இடத்தை சந்திரனுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ மூணாம் இடத்துல வரக்கூடிய ஆறாம் இடத்துல வரக்கூடிய சூரியன் நல்ல பலங்களை எப்படி செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கூடியவர் ஆறில் மறையிறார் என்பது கடந்த காலங்களில் ஒரு ஆறு மாத காலமாக ஓவராக கடன் ஆகிடுச்சுங்க தேவையில்லாமல் அந்த கடனை வாங்கி தொலைச்சிட்டேன் ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்காக வாங்கினேன் ஒரு க வாசலுக்கு இதை வாங்குறதுக்காக ஒரு நிலத்தை வாங்குறதுக்காக ஒரு காடு வாங்குவதற்காக இந்த மாதிரியான அமைப்புகளை கடன் வாங்கி ஏண்டா அந்த கடனை வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி வட்டி கட்ட முடியாமல் வருகின்ற வருமானம் மாத சம்பளம் முழுக்க மாதம் முழுக்க வருகிற வருமானத்தை யாரோ ஒருவர் உட்கார்ந்து சாப்பிட்டு பொண்ணுவதற்காக நான் வட கடனுக்காக வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்கிறேன் உழைப்பு அத்தனையும் வட்டி கட்டுவதற்கே போகிறது என்கின்ற அமைப்பில் கடன் தொல்லைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் அந்த கடன் தொல்லைகள் அப்படியே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல வேறு ஏதாவது ஒரு வழிகளில் ஐயா நமக்கு இருக்கிற கடன் தலைக்கு மேலே இருக்குது டக்குன்னு எப்படி இன்றைக்கே நாளைக்கே எப்படி இதாகும் ஏதாவது ஜி மந்திரம்

அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறார் புதனை சொல்கிறேன் அப்போ ராசிநாதன் குருவின் பார்வை குருவின் வீடு நிறைவாக குருவின் பார்வை என்பது போன்ற ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் வலுத்து சுபர்களுடைய தொடர்புகள் இருக்கிறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த கார்த்திகை மாதத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு சகோதர சகோதரிகளான மிதன ராசிக்காரர்களை சொல்லவே தேவையில்லை கடந்த காலத்தில் கணவரால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை ரொம்ப சாதுரியமாக சமாளித்தீங்க இல்லையா அது மாதிரியே இந்த கார்த்திகை மாதத்துலேயும் குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை மிதனராசிக்கார பெண்கள் தன்னுள்ளே கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா அந்த அமைப்புகள் உங்களுடைய திறமைகளை அப்படியே நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள் பெண்களுக்கு இப்போது கார்த்திகை மாதத்தில் வருங்க மிக நிறைவான ஒரு நல்ல மாசமாகவே இருக்கும் அவரவருடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதாவது ஒரு கலைத்திறமை திறமை கொண்டோர் ஒரு மீடியா துறையில் வரணும் அல்லது சின்ன திரையில வரணும் ஐயா பெரிய திரையிலேயே வரணும் அல்லது எழுத்து உலகில் ஒரு பிரமாதமாக வரணும் என்பது போன்ற தனக்குள்ளேயே திறமையை மிகுந்த அளவில் வைத்து கொண்டிருந்து அதை வெளியே காட்ட முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் நல் வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய புகழ் சற்று வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு திறமை வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ச நல்ல சுபமான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க கார்த்திகை மாதம் அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடம் அவருக்கு ஒரு நல்ல இடம் ஏன்னா குருவின் பார்வையில் இருக்கிறாரு நண்பரோட வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறார் ஆக இன்றைக்கு குழந்தைகளால் தன லாபம் வரக்கூடிய தன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக இருக்கிறது தனம் அதிர்ஷ்டம் போன்றவைகள் இப்போது செயல்படக்கூடிய அமைப்பு கடந்த ரெண்டு வருஷ காலமாக கடகராசிக்காரர்கள் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை ஆதிக்கம் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை போட்டு புரட்டி எடுத்து கொண்டு இருக்கிறதுன்றது தான் நம்முடைய ராசிபலன் பகுதியில் அடிக்கடி சொல்கிறேன் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்பா பரவாயில்லை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க இருந்து அஷ்டமச்சனியின் ஆதிக்கம் தான் போட்டு படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறதே இதோ அதோ அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அந்த புலிவரது புலிவரது கதை விட அடுத்த மார்ச் மாதம் வந்துடுது மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியிலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு தலைகீழாக நல்ல மாற்றம் வந்துடும் அதற்கு முன்னோட்டமான சில விஷயங்கள் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு ஒரு ரெண்டு வருஷமாக கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமே செயல்படலைங்க என்ன பண்ணாலும் சரி நான் கடுமையான முயற்சி பண்ணுறேன் எதுவுமே நடக்கல சோம்பலாக இருக்கிறது மறதியாக இருக்கிறது மந்தமாக இருக்கிறது ஒருவரை போய் பார்க்க முடியல ஒருவர் போய் பார்த்தா கூட அவர் நமக்கு சரியான பதில் பதிலை சொல்ல மாட்டேன்றார் எடுக்கின்ற உழைப்பு முயற்சி அத்தனையும் அப்படியே வீணாக போகின்ற விழலுக்கு இறைத்த நீர்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தண்ணியை முறையாக ஒரு பயிருக்கு பாய்ச்சணும் வேறு எதுக்கோ கலைக்கோ எதுக்கோ பாய்ச்சினா அது என்ன ஆகும் நீரும் வேணா போயிடும் அந்த மாதிரி நான் செய்கிற அத்தனை முயற்சிகளுமே வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கே என்கின்ற மாதிரியாக கடந்த இரண்டு வருடமாக ஒன்றரை ஆண்டு காலமாக சோதனைகளை மன அழுத்தங்களை பணக்கஷ்டங்களை மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பண விஷயத்திலையும் அதிர்ஷ்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் நிம்மதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் சந்தோஷம் கணவர் மனைவியால் சந்தோஷம் கடந்த காலங்களில் பிள்ளைகள் செய்த தப்புகளை ஜீரணித்து கொள்ள முடியாமல் இருந்தவர்கள் ஒரு படிக்க மாட்டேன்றான் வேலைக்கு போக மாட்டேன்றான் வேலைக்கு போனால் இப்படிப்பட்ட வெம்பெழுத்துக்கிட்டு வர்றான் தூரம் இதைத்தான் போகணுன்றான் இது தான் வேணுன்றான் இந்த வண்டி வாங்கி கொடுங்கன்றான் இந்த செல்ஃபோன் தான் வேணுன்றான் அவன் கேட்குறத பார்த்தா ஒரு லட்ச ரூபா செல்ஃபோனாக இருக்குது அந்த ஒரு லட்ச ரூபா செல்ஃபோனில் நான் ஆறு மாதம் என் குடும்பத்தை ஓட்டிடுவேனே இந்த மாதிரி குழந்தைகள் கேட்கக்கூடிய அதாவது அவர்கள் சிறியவர்கள் தானே நம்மளை மாதிரி பெரியவர்கள் பொறுப்புள்ளவர்கள் இல்லை இல்லை அவங்களுக்கு நம்முடைய குடும்ப பிரச்சனைகளை என்ன தெரியும் நான் கேட்குறேன் நீ வாங்கிக்கூட இது தானே பிள்ளைங்களுடைய வேலை இந்த மாதிரியான அமைப்புகளால் பிள்ளைகளை எப்படி சமாளிப்பது என்கின்ற ஒரு தொல்லை அமைப்புகளில் இருந்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு கூட பிள்ளைகள் அப்படியே அடங்கி ஒடுங்கி அடக்க ஒடுக்கமாக இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கின்றன இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படின்னு சொல்லுவேன் கடந்த காலங்களில் எது நடக்கலையோ அது நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த கார்த்திகை மாதத்தில் முழுமையாகவே கடகராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற்போல கண்டிப்பாக இருக்கும் நோய் நொடி தீரக்கூடிய அமைப்பு கடன்கள் தீரக்கூடிய அமைப்பு வேலை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் ஓரளவுக்காவது அப்படியே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு போனோம்னா அக்கடான்னு உட்கார்ந்தோம்னா ஒரு சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இருக்கக்கூடிய நல்ல மாதங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குருவின் பார்வையில் வரப்போகிறார் ஒரு பெரிய ரிலீஃபு ஒரு பெரிய நிம்மதி போன மாதம் ஃபுல்லாக எப்போவுமே ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா சிம்ம நல்லா இருக்காது அதுக்காக எல்லா வருஷமும் ஐப்பசி மாதம் நல்லா இருக்காது இந்த மாதத்துலலாம் நல்லா அழுத்திருக்குது அப்படின்றதா நிறைய பேர் யோசிப்பீங்க உண்மையிலே ஜோதிடத்தில் விதி விதிவிலக்குகள் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு வருஷமும் ஐப்பசி மாதத்தில் சிம்ம உங்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை அடைவார் இது ஒரு பொதுவான விதி எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாதத்தில் சூரியன் வலுவிளக்கிறார் அப்படின்னு தான் உண்மை சூரியன் உலகத்தானே சேராரு ஐப்பசி மாதம் அடைமழையாக இருக்குது பெரிய மழை வருது சூரியனையும் காணோம் மேகம் மறைச்சிக்குது சூரிய ஒளி வந்து பூமிக்கே கிடைக்காத ஒன்றைத்தானே ஜோதிடத்தில் வேறு மாதிரி சூரியன் நீச்சம் அப்படின்னு சொல்கிறோம் நம்முடைய பகுதிகளில் அப்போ அந்த அமைப்பில் நீச்சமாக இருந்த நிலைமைகளில் போன வருஷம் நீச்ச பங்கம் கூட பெரும்பாலும் இல்லைங்க அவர் சுக்கரனோட இல்லை குரு பார்வையில் இல்லை சந்திரகேந்திரத்தில் மட்டும் சில நேரங்களில் இருந்தார் ஆக ஒரு ஒரு மாதமாக நன்றாக இல்லாத ஒரு மன அமைப்பில் நன்றாக இருக்காத முக்கியமாக உடல் குறைவுகளில் இருக்கக்கூடிய ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உடம்பில் ஒரு இனங்காண முடியாதபடி இப்படி அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது வயதுகள் முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லைகளையும் ஒரு ஐம்பது வயது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருந்த ஒரு மனநிலை நிம்மதிகள் நட்சத்திரங்கள் சிம்மராசிக்கார சகோதரிகளுக்கு பார்த்திங்கன்னா மனசு சரியில்லைன்னு இருந்தது இந்த மாதிரி ஒரு ஒரு மாதமாக சரியாக இல்லாமல் இருந்து வந்த சூரியன் உங்களுடைய ராசிநாதன் இப்போது நான்காம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில் இருக்கிறாருங்க அற்புதமான நல்ல ஒரு அமைப்புங்க எப்பொழுதெல்லாம் ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கிறாங்களோ அப்போது அவர்களுக்கு ஒரு இருபது வயசு குறஞ்ச மாதிரி மனசும் உடம்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ ஒரு ஐம்பது அறுபது வயதுக்காரர்களுக்கு நாற்பது வயதுக்கான ஒரு மனநிலை உடல் தோற்றம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு உற்சாகம் துள்ளல் போன்றவைகள் புத்துணர்ச்சிகள் போன்றது இந்த மாதம் முழுவதுமே சீராக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க கடன் போன்ற அமைப்புகளை சமாளிக்க முடியும் கிடக்கிறது கிடக்கட்டும் நம்ம வந்து அதற்கான முயற்சிகளை செய்வோம் பிரச்சனை யாருக்குத்தான் இல்லை எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது சரி பெரிய பணக்காரனுக்கும் பிரச்சனை தான் இருக்குது ஒரு பிளாட் வச்சிருக்கக்கூடிய எளிய தொழிலை பண்ணக்கூடிய ஒருத்தருக்கும் பிரச்சனை தான் இருக்குது யாருக்கு தான் பிரச்சனை இல்லை ஆனாலும் இருக்கின்ற பிரச்சனைகளை அப்படியே நம்முடைய புத்திசாலித்தனத்தோடு பிறருடைய உதவியின்றி அத்தனையும் அப்படியே சமாளித்து கொள்ளக்கூடிய சூரிய பலத்தால் எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கே உரிய தலைமை பண்பை உறுதி செய்து கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க கார்த்திகை மாதம் சிம்மத்தினர் எல்லோருக்கும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியாகிய சூரியன் இப்போது மூன்றாம் இடத்தில் மறைகிறார் ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறார் கூடவே மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள் சூரியனுக்கு நல்லது என்பதை அடிக்கடி நம்முடைய ராசி பலன் பகுதியில் சொல்கிறேன் அப்போ நல்ல இடத்திற்கு நட்பு வீட்டிற்கு குருவின் பார்வையில் வந்திருக்கக்கூடிய சூரியன் நல்ல அட்டகாசமான பலன்களை அந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே தரப்போகிறார் இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் நல்லாவே இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நம்ம ராசி பலன் பகுதியில் அதுதானே சொல்லிக்கிட்டு வரேன் ஆறில் சனி இருப்பது ஒன்பதில் குரு இருப்பது ஒரு நிலையில் ராசியிலேயே ஜ கேது இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருப்பது இப்போது நீண்ட நாட்களாக பதினொன்றாம் இடத்துல நீச்சல் செவ்வாய் இருப்பது இதெல்லாம் ஒரு பெரிய யோகங்க மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள் வலுத்திருந்தாலே ஒருத்தருக்கு ஜெயம் என்கின்ற வெற்றிகள் உண்டாக வேண்டும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அந்த அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக இருக்குது பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இல்லைன்னா கூட பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது புதன் பார்ப்பது உங்களுடைய ராசிநாதனே இந்த மாதம் பார்ப்பார் அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் தெளிவாக இருக்கின்ற மூன்றில் சூரியன் ஆறில் சனி பதினொன்றில் செவ்வாய் என்கின்ற மிக பிரமாதமான நல்ல அமைப்பு இப்போது கார்த்திகை மாதத்தில் இருக்குது தொட்டது தொடங்கும் எண்ணம் பலிக்கும் முயற்சிகள் கைகூடும் உறவுகள் கை கொடுக்கும் நட்புகள் தலைக்கு மேல் தூக்கி கொண்டு கூத்தாடும் என்கின்ற அளவிற்கு உங்களுக்கு என்ன எந்த வயசில் எப்படி தேவையோ அது அந்த வயதில் அப்படி நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாக கார்த்திகை மாதம் அப்படியே இருக்குதுங்க எல்லா நிலைமைகள்லேயும் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கார்த்திகை மாதத்திற்கு உண்டு என்ன ஒன்று யோக பலன்கள் நடக்குதுன்றதுனால நம்ம முயற்சி இல்லாமல் அப்படியே உட்காந்துட முடியாது இல்லையா நீங்களும் இந்தடவு முயற்சிகளை பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது மூன்றாம் இடம் வெற்றி புகழ் போன்ற அமைப்புகளையும் சிறு குறு பயண அமைப்புகளையும் தகவல் தொடர்புகளை நீங்கள் சரியாக கையாளுவதையும் காட்டும் ஆக சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கி தகவல் தொடர்பு சாதனமாகவே இருக்குது படிப்பு அமைப்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரீடிங்னு சொல்லப்படக்கூடியது குறைந்து கொண்டே வருகின்ற கைபேசியில் கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செல்ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துடுற இந்த காலகட்டத்தில் இப்போது கன்னிராசிக்கார்கள் சமூக ஊடகங்களில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் அதன் மூலமாக பிரபலம் அடையக்கூடிய அமைப்புகள் அப்படியே வலிமையாக இருக்கிறது அப்பா கிட்ட பேரக்கெடுத்துக்கிட்ட கிட்ட அம்மாகிட்ட பேரக்கெடுத்துக்கிட்ட மகள் இந்த மாதிரியான தாய் தகப்பனிடம் கடந்த சில மாதங்களாகவே முட்டல் உரசல் போன்றவைகளில் இருந்து வந்த இளைய சகோதர இளைய பருவத்தினருக்கு அப்படியே அத்தனையும் நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகள் உண்டு சகோதர உறவுகள் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும் அண்ணன் அக்கால் தங்கச்சிகளுக்கு தம்பி தங்கைகள் உதவ முடியக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன எல்லாம் நிறைவு அப்படின்னே சுலபமாக சொல்லிவிட முடியும் ஆனால் என்ன உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல இந்த கார்த்திகை மாதம் நல்ல விதமாகவும் இருக்கும் அதையும் நீங்கள் திறம்பட செய்வீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது அனைத்திலும் முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க கார்த்திகை மாதம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய லாபங்கள் அத்தனையும் தரக்கூடிய சூரியன் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதை விட மேலே உடனடியாக எல்லாம் நல்லது நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவிற்கு சூரியனுடைய பார்வையும் அவருக்கு இருக்கிறது ஆக ஆறு பதினோராம் இடங்கள் ஆறு பதினோராம் அதிபதிகள் ஒருமித்த அமைப்போடு இரண்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த அமைப்பு எல்லாம் நல்லதாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க ராசிநாதன் கூட இப்போதைக்கு வலிவாக இருக்கிறார் ஒரு நிலைமையில் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை அமைப்பு ரெண்டு மூன்று நான்கு இடம் இடங்களோ இடங்களோடு புதனும் சுக்கரனும் தொடர்பு கொள்வதும் இந்த மாதம் முழுவதும் சீரான ஒரு நிலைமையில் கிரக மாற்றங்கள் இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு ஆறாம் இடத்துலேயும் பன்னெண்டாம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் இருக்கிறது ஏற்கனவே ஒரு ஆறு மாதமாக பரவாயில்லைங்க இப்போ தாங்க ஒரு 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 அளவுக்காவது ஒரு அறவைத்து கஞ்சி குடிக்கிறேன் என்கின்ற அமைப்புகள் துளாராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறது சில பேருக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்து ஒரு மேலான இடத்திற்கும் கொண்டு போய் வச்சுருக்குது பணம் சம்பாதிக்கிறதுல பெரிய அளவிற்கு குறைகள் இருக்கின்றன என்பதை நான் துளாராசிக்காரர்களுக்கு சொல்லவே மாட்டேன் அவரவருடைய விரலுக்கு தகுந்த வீக்கம் என்பதைப் போல ஆயிரம் தேவைப்படுபவர் ஐயாயிரம் தேவைப்படுபவர் அஞ்சு லட்சம் ஐம்பதனாயிரம் அஞ்சு கோடி போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதிக்கக்கூடிய அளவிற்கு தான் கிரக நிலைமைகள் கண்டிப்பாக இருக்கின்றன ஐயா எட்டாம் இடத்தில் குரு மறைஞ்சிருக்கிறார் என்றாலும் கூட அவர் ரெண்டாம் இடத்தை தனவீட்டை பார்ப்பது பனிரெண்டாம் வீடு விரை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை குறிக்கக்கூடிய அமைப்பு ஆக என்ன நடக்கும் கார்த்திகை மாதத்தில் பயணங்கள் இருக்கும் வடக்கு மேற்கு போன்ற திசைகளோடு கூடிய பயணங்கள் இருந்து அந்த பயணங்கள் அந்த டிராவல் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு பணம் கஜானா நிரம்பும் அதில் பற்றி கவலையே தேவையில்லை கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம் சம்பள உயர்வு போன்றவைகள் வேலை செய்கிறவங்களுக்கு சைடில் ஒரு தொழில் வச்சுக்கலாமான்ற எண்ணம் நிறைவேறக்கூடிய அமைப்பு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க மீதம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்குது சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தவனோ தூங்கிறது ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் சும்மா தானே இருக்கிறேன் அந்த நாலு மணி நேரத்தில் என் குடும்பத்திற்கு தேவை என் பிள்ளைங்களுக்கு தேவை என் மனைவி குழந்தைகளுக்கு தேவை கேட்டுற மாதிரி கணவனுக்கு தேவை கேட்டுற மாதிரி ஒரு நாலு மணி நேரத்தில் சம்பாதிக்க முடியுமா என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் சைடு இன்கம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தொலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்திலேயே வேலையை தாண்டி ஒரு தொழில் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா லாபாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா நேர்மையான முறையில் எந்த பக்கம் இருந்தாவது யாரிடம் இருந்தாவது வருமானம் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்ல முடியும் சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறனால அப்பாவளி சொந்தங்கள் அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு சோதனைகள் நிவர்த்திகள் விலகும் சித்தப்பா பெரியப்பா மக்கள் அதே போல் அத்தைமார்கள் சார்ந்த விஷயங்களில் சொத்து பிரச்சனைகள் இருந்தவர்கள் சொத்து சீர்க்க முடியல ஒருத்தர் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க இதை பிரிச்சுக்கிறதுக்கு அப்படி இருக்கிறாங்க இப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு நிம்மதியான சுமூகமான எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கார்த்திகை மாதம் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதினு சொல்லப்படக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறை அமைப்புகளை சுட்டிக்காட்டக்கூடிய சூரியன் கார்த்திகை மாதம் முழுக்க ராசியிலேயே உட்காந்து குருவின் பார்வையில் ரொம்ப நல்லா ஜாம் ஜாம்னு இருக்கிறார் இதற்கென்ன அர்த்தம் வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குங்க வேலைக்கு போகிற இடத்துல நிம்மதியாக இருக்கும் தொழில் பண்ணுற இடத்துல ஒரு உதவியாளர்கள் ஒரு மாதிரியான ஒரு வேலைக்காரங்க கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டி அமைப்புகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு ஒரு புதுசாக ஒரு பிரான்ச்சை ஆரம்பிக்கிறேன் அல்லது புதுசாக ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறேன் இந்த என்ற மாதிரி வியாபாரத்தை தொழிலை பெருக்குவதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அதற்கான அதி ஐடியாக்கள் புதிய சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய வளர்ச்சி முதலீடுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய விஷயராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அரசாங்க அனுமதிகள் அரசாங்க உதவிகள் கூட கிடைக்கும் எல்லா நிலைமைகளையும் கடந்த காலங்களில் அரசு அதிகாரிகளுடைய விரோதத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு நிலையில் சங்கடங்களை அனுபவித்தவர்கள் இந்த அரசு அரசு அதிகாரிகிட்ட போய் ஏதோ ஒன்று இப்படி ஆகி அப்படி ஆகி நம்ம பேரில் வந்து அவர் கொஞ்சம் வர மாதிரி இதாகிட்டாருங்க ஒரு வருமானத்துறை அமைப்புகளில் இப்படி இருக்குதுங்க இது அப்படி இருக்குதுங்க எல்லா நிலைமைகள்லேயும் கொஞ்சம் ஒருத்தரை பகச்சிக்கிட்டேன் என் கோவம் தாங்க எனக்கு சத்ருவாக இருக்குது பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்கள சொல்லவே தேவையில்லை வாயை திறந்துட்டீங்க கோவம் வந்துருச்சுன்னா டக்குன்னு தேல் மாதிரி இப்படி கொட்டு கொட்டுன்னு கொட்டுற ஆளுங்களாக தான் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் ஆனால் உண்மையிலேயே நல்ல உள்ளம் கொண்டவர்கள் என்பது நிறைய பேருக்கு தெரியாதே தான் நிறைய பேருக்கு தெரியும் நல்ல மனுஷன்றது கொஞ்சம் பேருக்கு தானே தெரியும் இந்த மாதிரியான அமைப்புகளில் சில விரோத அமைப்புகளை சம்பாதித்து கொண்டவர்களுக்கு அந்த விரோதிகளை அந்த எதிரிகளாக உங்களை நினைப்பவர்களை மீண்டும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே அப்படியே அற்புதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பத்தாம் அதிபதி ராசியோடு இருக்கிறார் ராசியை இன்றைக்கு குரு பகவான் வலுத்து பார்க்கிறார் இதில் ஒன்றே ஒன்று ராசிநாதன் மாதம் முழுவ ஒரு நிலைமையில் நீச்சமாக இருக்கிறாருங்களையா அது ஏதாவது ஒரு நிலையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து விடுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இல்லை ஆரம்பத்தில் முயற்சிகளை கொஞ்சம் யோசித்து நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குதுங்க எல்லா அமைப்புலையும் வாங்க இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் கூட முடியுமோ முடியாதோ முடியுமோ முடியாதோ என்கின்ற மாதிரியாக ஒரு டபுள் மைண்டட்னு சொல்லுவாங்கல்ல ராசிநாதன் பலவீனமாகி நீச்சம் போன்ற அமைப்புகள் இருந்தாலே நமக்கு ஒரு டபுள் மைண்டட் இருக்கும் அல்லது இந்த சோம்பல் மாதிரி வந்துடும் ஒரு ஒரு ஆளை போய் பார்க்கணும் ஒரு விஷயத்தை போய் பார்க்கணும் ஒன்று எழுதணும் ஒன்று தேவைப்படுது இது எதுக்குமே முயற்சிகள் எடுக்காமல் அப்படியே தங்கி போயக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதில் மட்டும் கார்த்திகை மாதம் கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா நிலைமைகள்லேயும் ஒரு மாதிரியான சோம்பல் நிலைமைகளை தவிர்த்துவிட்டு அத்தனை அமைப்புகளையும் சுறுசுறுப்பாக மாற்றிக்கொள்வதன் மூலமாக அத்தனை விருட்சிகளை

குறைகள் குறைவாகவே இருக்கக்கூடிய நல்ல மாதங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறார் ஐயா ஒம்போது கூடவர் பன்னெண்டாம் இடத்துல கார்த்திகை மாதம் முழுவதும் இருப்பாரே அப்படி ஏதாவது கெடுதல்களை தந்து விடுவாரா அப்படின்னு பார்த்தா அதற்கு நிவர்த்தியாக ஒரு ராசிநாதன் ஆகிய குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறாரு சங்கடங்கள் எதுவும் வந்துடாது அதே நேரத்தில் தந்தை மகன் தந்தை மகள் உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இழுத்து கொண்டு போவதற்கான அமைப்புகள் அப்பாவால் ஏதாவது விரயங்கள் செலவுகள் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்பா தந்த சொத்துக்களால் இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடிய அமைப்பு ஒரு பங்காளிகள் அங்காளிகள் போன்றவர்கள் அண்ணன் தம்பிகளுக்கிடையே ஒரு மாதிரியாக இருக்குது ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீடு அவர் கொடுத்துட்டார் ஒரு வீடு எனக்கு கொடுத்துட்டார் ஆனால் அந்த கொடுத்த வீட்டிலேயே அல்லது கொடுத்த சொத்துலேயே அதுதான் பெருசு இதுதான் பெருசு உனக்கு நல்லது நடந்துருச்சு எனக்கு நல்லது நடந்துருச்சு எனக்கு தீயதாகி போச்சு இந்த மாதிரியாக சகோதரர்களுக்கிடையே கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கார்த்திகை மாதத்தில் உண்டு ஆனாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சில பல அமைப்புகளில் அவ்வளவு கிரகங்கள குரு பகவான் மறைந்திருந்தாலும் கூட சுக்கரனோடு ஒரு நிலையில் நல்ல விதமாக அதை டாலரேட் பண்ணக்கூடிய சில அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஜீவனஸ்தானம் குருவின் பார்வையில் வலுத்து இருக்குது ஆக எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அவ்வப்போது பார்த்தீங்கன்னா இப்பவே பார்த்தீங்கன்னா சூரிய நம்புதனும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க சேர்ந்திருப்பது நம்புதனும் யோகம் என்ற தர்மகர்மாதிபதி உயர்வான அமைப்பு ஆனால் அந்த அமைப்பு எப்போதெல்லாம் சுபத்துவமாக இருக்கதோ அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வளனை கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது குடியவரும் பத்துக்குடியவரும் குருவின் பார்வையில் கார்த்திகை மாதம் மிக பெரும்பாலான நாட்கள் இருக்கிறார்கள் ஆகவே பர்சனல் லைஃப்ல அப்படி இப்படி சில பல விஷயங்களில் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட தொழில் வாழ்க்கையில் வேலை தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக அந்த சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தொழில் வாழ்க்கையில மறந்து விடக்கூடிய அளவிற்கு விரயங்களை தவிர்த்து விடக்கூடிய அளவிற்கு தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே கார்த்திகை மாதம் நல்லா இருக்குதுங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் இருப்பது என்பது வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய அமைப்பு தொழில் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்கான அமைப்புகள் இருக்கிறதுனால தொழிலுக்கான கடன்களை கார்த்திகை மாதம் விரும்பி தனுசு ராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு என்னங்கய்யா கடனை விரும்பி வாங்குறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரியான வளர்ச்சியான அமைப்புகள் இருக்கும்னு கண்ணுக்கு நேராக தெரியும்போது கடன் வாங்கிறது தப்பு இல்லைங்களே ஒரு தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு அல்லது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு புதிய ஒரு கிளைகளை ஆரம்பிப்பதற்கு ஒரு டீலர்ஷிப் டீலர்ஷிப்பாகுதுன்னு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வியாபாரத்தை விருத்தி பண்ணுறதுக்கு கடன்கள் அமைஞ்சாலும் கூட அந்த கடனை வாங்குவதன் மூலமாக பெருத்த லாபங்கள் பொருள் வரவுகள் வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் நல்லவைகள் நடந்து சூரியனும் வலுவாக குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களோ சோதனைகளோ ஒரு மாதிரியான சங்கடங்களோ வந்து ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது கார்த்திகை மாதம் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போல தனுசு ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவருக்குமே மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய எட்டுக்குடிய சூரியன் இப்போது பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் அட்டகாசமான மாதம் இப்படின்னே சொல்லிடுவேன் மகராசிக்காரர்களில் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் நல்லா தான் இருக்கிறீங்க ஆனால் ஒரு பத்து சதவீதம் பேர் இன்னும் அப்பா சாமி முடியலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறீங்க ஏன்னா ஏழரை சென்னையுடைய இறுதி பகுதியில் கடைசி எஜ்ஜுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லெவலில் இருக்கிறீங்க உண்மையிலேயே பிறந்த ஜாதக அமைப்பின்படி அதாவது கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வருடங்கள் கடுமையான சோதனைகளை பெரும்பாலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுலாம் தலைகீழாக மகர ராசியை புரட்டி போட்டுவிட்டது என்பது தான் உண்மை அளவுக்கு சோதனைகள் இப்போது இல்லை என்றாலும் கூட இன்னும் என்னுடைய சோதனை முழுசாக தீரலைங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படி இருக்குதுங்க இப்படி இருக்குதுங்க கையில் காசை காணுங்க பொண்டாட்டி மதிக்கலை சரியில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் தொழில் ரீதியாக நல்லா இல்லை போட 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 தொழில் முழுங்கி கொண்டே இருக்கிறது கடலில் கரைத்த பெருங்காயம் மாதிரி என் பணமெல்லாம் காணாமல் போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான எண்ணங்களில் உண்மையிலே என்ன ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு மகராசிக்காரங்க இருக்கத்தான் செய்கிறீங்க அவர்களுக்கு கூட இந்த கார்த்திகை மாதம் நல்லா நிறைவாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் சூரியன் நல்ல பலனை செய்வார் அதுவும் குருவின் இருந்தால் அமோகமான பலன்களை செய்வார் என்கின்ற மாதிரியாக நான் முதல்ல சொன்ன மாதிரி அட்டகாசமான நல்ல மாதமாக கார்த்திகை மாதம் நிறைவாகவே இருக்கிறது ஒன்பதாம் அதிபதியும் குருவின் பார்வையில் இருக்க ஒரு நிலையில் லாபஸ்தானம் இன்றைக்கு வலுத்திருக்கின்ற காரணத்தினால் தொட்டது துளங்கக்கூடிய லாபம் வரக்கூடிய புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய ஏற்கனவே வேலை போயிடுச்சு பரவாயில்ல ஏழையை விட போகிறேன் பரவாயில்ல புதிய வேலைகள் நல்ல விதமாக கிடைக்கும் நல்ல பண வரவுகள் வரைக்கும் பணம் வருவதற்கு இருந்து வந்த தடங்கல்கள் தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் நல்லா அப்படியே விலகும் மனசு நல்லா இருக்கும் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவிற்கு மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனசு நல்லா ஸ்ட்ராங்காக தெளிவாக இருந்தாலே எதையும் சமாளிச்சுக்கலாம் இல்லையா அந்த காலம் போல ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி போல பயந்து கொண்டிருந்த நிலைமைகள் எதுவும் இல்லாமல் தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் இருக்கக்கூடியவர்கள் கோர்ட்டு வழக்கு போன்ற அமைப்புகளில் காவல்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வெற்றிகள் கிடைக்கும் எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் கூட நட்புகளை ஜெயிக்க முடியும் ஒரு உறவுகளை ஜெயிக்க முடியும் எது இதிலெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்ததும் இதைத்தான் ஜெயிக்கவே முடியாதுன்னு இருந்ததுவங்களுக்கு அது ஜெயிப்புகள் உண்டு மனக்கட்டுப்பாட்டோடு இப்போ மகராசிக்காரங்க இருப்பீங்க நிறைய பேர்கிட்ட மனக்கட்டுப்பாடு இல்லை புதுசாக ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டு ஒரு ரெண்டு வருஷமாகவே அந்த ஆறு மணிக்கு பிறகு இருட்டியதற்கு பிறகு ஞாபகம் வரக்கூடிய ஒரு பழக்கத்தை கற்றுக்கொண்டு இதை எப்படா விடுறதுன்னு தெரியாமல் அடாடா இதனால் கொஞ்சம் மானம் மறியாத போகுதே அல்லது பெயர் கெடுகிறது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட மனசு திடமாகி தேவையற்ற பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு மீண்டும் முழு முழுமையான மனிதனாக மாறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் சொந்தக்காரங்க அமைப்புகளே நல்லாயிருக்கும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் கார்த்திகை மாதம் உயர்வாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்கள் இந்த மாதம் மகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல கும்பராசிக்காரர்களுக்கு அத்தனை நிலைமைகள்லையும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும் ஏழாம் அதிபதி இன்றைக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அதாவது கணவனை மனைவியை நண்பர்களை குறிக்கக்கூடிய கூட்டு முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி இன்றைக்கு பத்தாம் வீட்டில் கார்த்திகை மாதம் முழுவதும் அந்த முப்பது நாட்களும் அவர் அங்கே தான் இருப்பார் ஆனால் குருவின் பார்வையில் அவர் இருக்கிறார் மிகப்பெரிய அற்புதமான அப்படியே தலைகீழ் மாற்றங்கள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு முதல்ல உண்மையை சொல்லப்போனால் கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் நல்லா இல்லை இளைஞர்கள் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சுத்தமாக நல்லா இல்லை அதுதான் உங்களுக்கு ஜென்மச்சனி போய்கிட்டு இருக்கேன் புரட்டாதி நட்சத்திரமும் சதயம் நட்சத்திரமும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளை மனசுக்குள்ளே பூட்டி அப்படிங்கிறது தான் உண்மை தனியாக போய் பாத்ரூமில் போய் அழுகிறவங்க நிறைய பேர் எனக்கே இப்படிப்பட்ட சோதனை நல்லா தான் நான் இருந்தேன் இப்போ ஒரு நாலு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தேனேன் இப்படியே திடீர்னு தேவையில்லாமல் இதை பண்ணி தேவையில்லாமல் இதில் போய் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் இந்த வார்த்தைகள் இப்போது நல்லா ஞாபகம் வரும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது நான் பட்டுக்கொண்டிருக்கின்ற கஷ்டமெல்லாம் உண்மையில் தேவையில்லாதது நானாக இழுத்து கொண்டது என்பது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்னும் நான்கு மாதத்தில் அவைகள் அத்தனையும் தீர்வுக்கு வர வேண்டும் என்பதற்காக அடிப்படை அமைப்புகளை கட்டமைத்து தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கார்த்திகை மாதம் இருக்குங்க வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரி விரயங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேலையே போயிடுச்சு தொழில் போயிடுச்சு கடுமையான நஷ்டம் கடுமையான கடன் அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு வீடு அப்படி போகுது இது இப்படி போகுது வீட்டை கொடுக்க வேண்டிய நிலைமையாகுது காட்டை கொடுக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது சொந்தக்காரங்க தெரிஞ்சக்காரங்க யாருமே கை கொடுக்கல விவசாயமும் கை கொடுக்கல வியாபாரமும் கை கொடுக்கல எல்லாம் கை கொடுக்கவில்லை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேட்டார்புல ரெமடின்னு சொல்லப்படக்கூடிய நிவர்த்தி நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மனைவியின் பெயரால் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல அமைப்பு கண்டிப்பாக உண்டு மனைவியின் சகோதரர்கள்னு சொல்லப்படக்கூடிய மாமன் மச்சான் மாமனார் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டவங்களுக்கு அதாவது கணவன் வீட்டிலோ மனைவியின் வீட்டிலோ அத்தனை அமைப்புகளிலும் நன்றாக இல்லாதவர்களுக்கு ஒரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா மாமியார் தொல்லைகள் இருக்கும் நாத்தனார் தொல்லைகள் இருக்கும் அப்ப அந்த கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் மாமனார் நாத்தனார் அல்லது மாமனாரே பிரச்சனை பண்றார் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார பெண்களுக்கு அதிலிருந்து மன அழுத்தம் தீரக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாக கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு ஒரு ஆணுக்கு பார்த்திங்கன்னா மனைவியின் வழியில மாமன் மச்சான் அந்த வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அல்லது சமயத்தில் இவங்க நமக்கு கை கொடுக்கலையே அல்லது நம்மளை இவங்க மதிக்கலையே அல்லது இப்படிலாம் செய்கிறாங்களேன்ற ஒரு ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும் இல்லையா அவைகள் அத்தனையும் அப்படியே நல்ல விதமாக ஏழாம் இடத்தின் தன்மைகள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் விலகி மீண்டும் பழைய மாதிரியான ஒட்டுதல்கள் இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக குறைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க முக்கியமாக பணப்பிரச்சனை தீரும் நிதி பற்றாக்குறை நல்ல விதமாகவே இருக்கும் தொழில் முன்னேற்றத்தை அடையும் எல்லாவற்றையும் நிறைவாகவே கார்த்திகை மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய நல்ல நிலைமையில் தாங்க இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில் இருக்கிறார் பொதுவாக ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பாக்கியங்கள் தடைப்பட வேண்டும் என்பது ஒரு விதி குழந்த பாக்கியமோ அல்லது நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய வீடு பாக்கியமோ அல்லது வேலை பாக்கியமோ கல்வி பாக்கியமோ எதாக இருந்தாலும் தட்டு தடுமாறி தடைகளாகத்தான் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஆனால் குருவின் பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு கெட்ட அமைப்பை கூட நல்லதாக தூக்கி நிறுத்தக்கூடிய மாற்றக்கூடிய அமைப்புகள் குருவின் பார்வைக்கு வருது இல்லையா அந்த குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் நல்ல விதமான தன்மைகளை அமைத்து கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குங்க என்ன ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தகப்பனால் ஏதாவது செலவுகள் தந்தைக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் அப்பாவுக்கு கடன் வாங்கியதாவது அனுப்பக்கூடிய தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இங்கேருந்து தாய் தந்தையிடமிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்காது வெளிநாட்டில் இருக்கிறீங்க வேறு மாநிலத்தில் இருக்கிறீங்க டக்குன்னு வந்து தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்துட்டு போக முடியாத ஒரு தூரத்தில் இருக்கிறீங்கன்னு வைங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்கேயா இருந்தீங்கன்னு வச்சுங்க மெட்ராஸில் இருக்கிற அம்மா பார்க்கறதுக்கு மாதிரியில் இருக்கிறவங்க நைட்டு கிளம்புனா காலைல வந்துட்டு திரும்பி வந்துடலாம் ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சோம் விசாவை வாங்கினோம் அப்படி அப்படின்றதுனா சில விஷயங்கள் இருக்காது ஆக தாய் தந்தையரை ஒரு அருகிலிருந்து பார்த்து கொள்ள முடியாத மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அப்பாவால் ஏதேனும் விரயங்கள் செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு அல்லது அப்பாவுக்கு பணம் அனுப்பக்கூடிய சூழல்கள் தந்தையை பற்றிய ஒரு நோய் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் வரக்கூடிய அமைப்பு முதல் பதினைந்து நாட்களுக்கு கார்த்திகை மாதத்திற்கு இருக்கும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு மாறக்கூடிய சில அமைப்புகளின் அடிப்படையில் கண்டிப்பாக அப்படியே மற்றவைகள் மாறி எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறாங்க அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க என்கின்ற மாதிரியாக போகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அமைப்புகள் க தெளிவாக இருக்கின்றன சிலருக்கு பார்த்திங்கன்னா விரும்பிய கடன் வரக்கூடிய அமைப்புகள் வீட்டு கடன் தானே விரும்புகிற கடனை சொல்லுவோம் ஒரு ஹவுசிங் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கினேன் அந்த வீடை சீப்பாகவே முடிஞ்சது பரவாயில்லைங்க நூறு சதவீத கடன் கையில் பத்து பைசா இல்லைங்க ஒரு ரூபா கூட இல்லை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கூட காசு இல்லை டக்குன்னு இவர் கொஞ்சம் காசு தரேன்னாரு அப்புறம் பார்த்தா ஒரு நூறு சதவீதம் வீட்டு கடன் கிடச்சது இது அப்படி கடன் கிடச்சது இது கிடச்சிது கடைசியில் பார்த்தா கடன் வாங்கினேன் ஒரு சொத்து வந்துருச்சு அந்த கடனை கட்டக்கூடிய அளவிற்கு கூட மாத வருமானம் இருக்கிறது இந்த மாதிரியான வருமானத்தையும் கடனையும் பேலன்ஸ் பண்ணி அப்படியே செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் இளையவர்களுக்கு கணிதத்துறை மிகப்பெரிய அளவில் கைகொடுக்கக்கூடிய தன்மை கணிதம் சார்ந்த விஷயங்கள் கணக்கு அக்கௌண்டு சாஃப்ட்வேர் போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய உழைப்பாளிகள் விவசாயிகள் எல்லாருக்குமே இந்த வருஷம் இந்த மாதம் கண்டிப்பாக வருமானங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த கார்த்திகை மாதம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி தெரிந்து பண்ணுங்க